ஓம் நம சிவய சிவாய நம சிவய சிவ 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 ஷி ஆதிசித்தர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு பதிவுகளாக சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நாம் காண இருக்கக்கூடிய சித்தர் கடுவெளி சித்தர். இவருடைய வாழ்க்கை வரலாறு எத்தகையது என்பது பற்றி இந்த பதிவில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகளின் மீதில் எய்யாதே, வேம்பினை உலகிற்கு ஊட்டாதே, உந்தன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே, நீர்மேல் குமிழியிற் காயம், இது நில்லாது போய்விடும் நீயறி மாயம், பார்மீதின் மெத்தவும் நேயம், சற்றும் பற்றாது இருந்திட பண்ணும் உபாயம் அப்படின்னு கடுவெளி சித்தர் நமக்கு சொல்கிறாரு. பெரும்பாலும் சித்தர்கள் அனைவரும் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மனிதர்களால் கண்டிப்பாக நீண்ட காலங்கள் துன்பமின்றி இன்பமாக எந்த கவலையுமின்றி வாழ முடியும் அப்படிங்கிறது தான். இதை அவங்க சொன்னது மட்டுமல்லாது அவங்க வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். அதுபோல தான் கடுவெளி சித்தர் நமக்கும் சொல்கிறாரு, நீண்ட காலங்கள் மனிதர்களால் வாழ முடியும், ஆனால் அவன் கொண்டிருக்கக்கூடிய கோபம் மற்றும் தீய எண்ணங்கள் இதன் காரணமாக அவனுடைய உயிர் அணுக்கள் பாதிப்படையுது, இதனால் அவனுடைய ஆயுள் அப்படிங்கிறது குறையுது அப்படிங்கிறதையும் கடுவெளி சித்தர் நமக்கு விளக்கியிருக்கிறாரு. ஆக நீண்ட காலங்கள் நம்ம வாழணும்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் மேற்கொண்ட பாடலின் வாயிலாக கடுவெளி சித்தர் நமக்கு விளக்கியிருக்கிறாரு. அவையாவன என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யாரிடத்தும் யாசகம் வேண்டி நாம் நிற்கக்கூடாது, பெண் மீது மோகம் கொண்டு மோகத்தை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது, பெண் ஆசை அப்படிங்கிறத நம்ம விட்டுக்கணும் அப்படின்னும், அதே போல் நம்ம மனதில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் நாம் அடிமையாக்கக்கூடாது, அதே போல் எந்த உயிர்களாக இருந்தாலும் சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட நாம் பரிதாபம் காட்டணும், அந்தந்த உயிர்களுக்கு கூட நாம் எந்த தீங்கும் செலுத்தக்கூடாது, யாருக்கும் கெடுதல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நமக்கு யாராவது கெடுதல் செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிந்தால் கூட அவர்களை வந்து நாம் எந்த நிலையிலும் கடுஞ்சொல் சொல்லிக்கூட திட்டக்கூடாது, மனைவியை இழிவாக பேசக்கூடாது, நான் தான் இந்த உலகத்தில் சிறந்தவன் அப்படிங்கிற மமதையோடு நாம் என்றும் இருக்கக்கூடாது, 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நான் தான் சிறந்தவன் அப்படின்னு மற்றவர்கள் நம்மளை புகழணும் அப்படின்னு புகழை வேண்டி நாம் அழையக்கூடாது அப்படின்னு பல விஷயங்களை இந்த பாடலின் வழியாக கடுவெளி சித்தர் நமக்கு விளக்கியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் எவனொருவன் அவனுடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ்வான் அப்படின்னு இருந்தானா, அவன் கண்டிப்பாக பல காலங்கள் வந்து வாழ்வான் அப்படின்னு கடுவெளி சித்தர் நமக்கு விளக்கியிருக்கிறாரு. சரி, இதையெல்லாம் விடுத்து ஒருத்தன் பாவம் மட்டுமே செய்துட்டுருக்கிறான் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் கடுவெளி சித்தர் மிக அழகாக பாடியிருக்கிறாரு. பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதிரு மனமே அப்படின்னு பாடுறாரு. ஆக ஒரு மனுஷன் மேற்கொண்ட விஷயங்களை எல்லாம் கடைபிடிச்சு வாழ்ந்தா கண்டிப்பாக அவனால் நீண்ட காலம் வாழ முடியும். இதையெல்லாம் விடுத்து அவன் பாவம் செய்ய ஆரம்பித்தான் அப்படின்னா அதனால் கோபம் கொண்ட யமன் நாளைக்கே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவான். அதாவது இவர் கூற வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல சிந்தனைகள் இல்லாமல் தவறான எண்ணங்களோட கோபங்கள் எல்லாம் நாம் கொண்டு மற்றவர்களை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையோ அல்லது நம்ம வாழ்க்கையில் பிற உயிர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செலுத்தாமல் நம்மளுடைய ஆசைகளுக்கு நாம் அடிபணிந்து போய் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற சமயத்தில் என்ன ஆகும்னா, நம்ம வாழ்க்கையில் பாவம் அப்படிங்கிறது அதிகமாகும். பாவம் அதிகமாகும் பொழுது கர்மாக்களும் அதிகமாகும். நம்மளுடைய கர்மாக்கள் அதிகமாக நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்ம நிலையை வந்து நம்மளால் எய்த முடியாது, ஆத்ம நிலை அப்படிங்கிறத நம்மளால் உணரவே முடியாது, இறை
இறைவனை அடைய முடியாது. ஆக யமன் வந்து நம்மளை தேடி வர ஆரம்பிப்பான். யமன் வந்து நம்மளுடைய உடலை பார்த்து நம்மளுடைய உடலில் மெய்யறிவு ஞானம் மெய்ஞானம் இல்லை அப்படிங்கிறத அறிந்ததுக்கு பிறகு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரை எடுத்துகிட்டு போயிடுவான். ஆக இந்த உடல் வந்து அழிந்து போயிடும். இந்த உடலில் இருக்கும் பொழுதே ஆன்மா தன்னை உணராததுனால தான் இந்த உடல் வந்து அழிந்து போகுது. ஆக திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, இறைவன் இந்த ஆன்மாவை வேறொரு உடலுக்குள்ளே செலுத்துவாங்க. ஆக இதனால் என்ன ஆகுது அப்படின்னா பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுற்று இருந்து கொண்டே இருக்கும். ஆக ஒரு மனுஷன் பிறப்பு இறப்பு அப்படின்னு இல்லாமல் இறவாத நிலையை பெறணும் அப்படின்னா அதற்கு முதல் வழி முதல் படி என்ன அப்படின்னா பாவம் செய்யாமல் இருக்கணும். பாவம் செய்யாமல் வாழ்கிறதுக்கு என்னென்ன நம்ம கடைபிடிக்கணுமோ அவையெல்லாம் கடைபிடித்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஆயுளை நீட்டிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு கடுவெளி சித்தர். ஆக பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் ஆன்ம நிலையை ஆத்ம நிலையை அதே போல் இறவா நிலையை அடைவதற்கான முதல் படி அப்படின்னே சொல்லலாம். இப்படி பாவம் செய்வதனால என்னென்ன ஆகுதுன்னா கர்மாக்கள் அதிகமாகுது. சரி, இப்படி கர்மாக்கள் வந்து அதிகமாகுது அப்படிங்கும் பொழுது அதை எப்படி நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கொண்ட கடுவெளி சித்தர் சொன்ன சில விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் கடைபிடிக்கலாம். அதே போல் பிறருக்கு வந்து உதவி செய்கிறது, பிறருக்கு வந்து உணவை வந்து நம்ம தானமாக வழங்குவது, இதெல்லாம் செய்யும் பொழுது நம்மளுடைய கர்மாக்கள் குறையும். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நாம் தினந்தோறும் உணவளிப்பதன் மூலமும் நம்மளுடைய கர்மாக்கள் குறையும். நீங்கள் சிறந்த ஒரு பணக்காரராகவோ இல்லது உங்களுடைய இருப்பிடத்தில் ஏதாவது ஒரு பழ மரத்தை வந்து உங்களால் வளர்க்க முடியும் அப்படின்னா ஒரு மரத்தை வளர்த்து அந்த மரத்தில் வரக்கூடிய பழங்கள் எல்லாம் பறவைகளுக்கும் குருவிகளுக்கும் காக்கைகளுக்கும் போகும்படி அந்த மரத்தை அந்த பறவைகளுக்காக அந்த விலங்குகளுக்காக நீங்கள் தானம் செஞ்சிடலாம். இப்படி செய்யும் பொழுது அந்த பறவைகள் எல்லாம் அந்த மரத்தில் வரக்கூடிய பழத்தை உண்டு கொண்டிருக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுடைய கர்மாக்கள் குறைய ஆரம்பிக்கும். இதன் மூலமாக இது மட்டும் அல்லாது உங்களுக்கு வந்து இது போன்ற செயல்கள்லாம் செய்ய முடியுது. என்னுடைய வீட்டில் இடம் இல்லை, என்னால் மரம் வளர்த்த முடியாது, பறவைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட என்னால் முடியாது, பிறர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நினச்சா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்கள்கிட்ட நீங்கள் சொல்லலாம், மற்றவர்களுக்கு வந்து நீங்கள் உணவு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வாங்கி கொடுக்க வைப்பதன் மூலமும் உங்களுடைய கர்மாக்கள் குறைய ஆரம்பிக்கும். இது போல் கர்மாக்கள் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆன்மா ஒளிபரச் செய்வதற்கான வழியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியெல்லாம் பலவிதமான செய்திகளை விளக்கி இருக்கக்கூடிய கடுவெளி சித்தருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது மிக சொற்ப அளவில் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. இவருக்கு கடுவெளி சித்தர் அப்படின்னு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடுவெளி என்ற சொல்லுக்கு வெட்டவெளி அப்படிங்கிறது பொருள். வெட்டவெளி, சூன்யம், திறந்த வெளி இதெல்லாம் இந்த கடுவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு மற்ற அர்த்தங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆக இந்த வெட்ட வெளியை மனதில் தியானித்து சித்தி பெற்றவர் இந்த கடுவெளி சித்தர் அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு கடுவெளி சித்தர் அப்படிங்கிற பெயர் வழங்கலாயிற்று. இது மட்டும் அல்லாது சோழ நாட்டில் இருக்கக்கூடிய கடுவெளி என்னும் பகுதியில் இவர் பிறந்தவர் அப்படிங்கிறதுனாலையும் இவருக்கு கடுவெளி சித்தர் என்ற பெயர் வழங்கலாயிற்று. இவர் பாடிய பாடல்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர் பாடல், ஆனந்த கழிப்பு, வாத வைத்தியம், பஞ்சசாத்திரம் போன்ற நூல்கள்லாம் இவரால் பாடப்பட்டிருக்குது. இவருடைய நூல்கள்லாம் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னாலும் இவருடைய பாடல்கள் பலருக்கும் பரிச்சயமான பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக தமிழ் தெரிந்த அனைவருக்குமே இவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப பரிச்சயமான பாடல்கள். சில படிக்காதவர்களுக்கு கூட இவருடைய பாடல்களை வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவு இருந்திருக்கும். அப்படி ரொம்ப ரொம்ப பரிச்சயமான பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நந்த வனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படிங்கிற பாடல் எல்லாருக்குமே மிக மிக பரிச்சயமான ஒரு பாடல். இந்த பாடலை வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரியும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆண்டி மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மனுஷன் என்ன பண்ணுறான், ஒரு ஏழை மனிதன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அந்த மனிதன் என்ன பண்ணுறான், கொஞ்ச நாளாக ஒரு குயவன் பானை வந்து வணையக்கூடிய ஒரு குயவன் கிட்ட போய் எனக்கு ஒரு தோண்டி வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு தோண்டியை வாங்கிட்டு வரான். அப்படி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் என்ன பண்ணுறான், இவ்வளோ நாள் நம்ம அதை அலைஞ்சி திரிஞ்சு வாங்கணுமே, இதை நம்ம பத்திரமாக உபயோகம் செய்யணும், பத்திரமாக கையாளணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாமல் என்ன பண்ணுறான், அதை எடுத்துக்கிட்டு
கிட்ட கூத்தாடிக்கிட்டே போய் அந்த மண் குடத்தை போட்டு கீழே போட்டு உடைச்சிடறான். அப்போ இவன் இத்தனை நாள் வேண்டி வேண்டி கேட்டதும் இந்த இடத்துல வேஸ்ட் ஆயிடுச்சு, மண் குடமும் உபயோகம் இல்லாமல் போயிடுச்சு. ஆக இந்த பாடலை வந்து மேலோட்டமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த அர்த்தத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த பாடலுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயத்தை 4 வரிகளில் கடுவெளி சித்தர் வந்து விளக்கியிருக்கிறாரு, நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னா இப்போ சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம், இந்த உலகத்தில் உழவிட்டிருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம, நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனதுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு ஆசை, ஒரு இச்சையின் காரணமாக ஆணும் பெண்ணும் இணைந்து என்ன பண்ணுறோம், ஒரு குழந்தையை வந்து உருவாக்க முயற்சி பண்ணுறோம். இந்த குழந்தையும் உருவாயெடுத்து வயிற்றுக்குள்ள அந்த குழந்தைக்கு ஆன்மாவையும் இறைவன் வந்து கொடுத்துட்றான். இப்போ இந்த குழந்தை என்ன ஆகுது அப்படின்னா வெளிவருவதற்கு, வளர்ந்து உலகத்தை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட 10 மாதங்கள் ஆகுது. இந்த 10 மாதங்கள் கழித்து தான் அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு உயிரானது இந்த உலகத்தையே பார்க்குது. இந்த மழலை குழந்தை என்ன பண்ணுது, பின்னாட்களில் வளர்ந்து ஒரு முதிய மனிதனாக மாறுது. மனிதனாக மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா நாம் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோம், இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும், நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தையே வளர்த்து கொள்ளாமல், இறைவனை எப்படி அடையணும் அப்படிங்கிற சிந்தனையே இல்லாமல், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் தான் உண்மை, இந்த உலக மாயையில் என்னென்ன இந்த மாயை நமக்கு காட்டுதோ அதெல்லாம் தான் நமக்கு உண்மை, இந்த உலகம் தான் நிரந்தரமான ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த உலக மக்கள் கூடயே சேர்ந்து என்ன பண்ணுது, கூத்தாட ஆரம்பிக்குது. கூத்தாடி கூத்தாடி என்ன பண்ணுது, இந்த உலக மக்கள் கூடயே சேர்ந்து அதோடைய வாழ்க்கையை கடந்து இந்த இறைவனை அடையக்கூடிய வழியை மறந்து அந்த உடலும் வந்து இறந்து போகுது. அப்போ திரும்பவும் என்ன பண்ணும், இந்த ஆன்மா மறுபடியும் வேறொரு உடலை தேடி போகும். இப்போது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப நாட்கள் நாம் வந்து காத்திருந்து ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்குது அப்படிங்கும் பொழுது இந்த உயிர் எதற்காக படைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெரியாமலே நாம் என்ன பண்ணிடுறோம், அந்த உயிரை அந்த உடலில் இருக்கும் பொழுதே நாம் என்ன பண்ணுறோம், உபயோகம் செய்யாமல் இந்த உலகத்திலேயே நான் வந்து நம்ம கூத்தாடி கூத்தாடி மண் குடத்தை எப்படி அதோடைய உபயோகம் என்ன அப்படின்னு தெரியாமல் ஒருத்தன் கீழே போட்டு உடைக்கிறானோ அதுபோல தான் இந்த ஆன்மாவையும் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பவும் வேறொரு உடலை நோக்கி போகிறதுக்கான வழியை ஏற்படுத்துகிறோம். ஆக இந்த உடலில் அந்த ஆன்மா தங்கியிருந்ததுனால எந்த பலனுமே இல்லாமல் போயிடுது. இப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த பாடலில் மிக அழகாக பாடியிருக்கிறாரு கடுவெளி சித்தர். இந்த கடுவெளி சித்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்கள் பல அப்படின்னே சொல்லலாம். கடுவெளி சித்தர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகா காளேஸ்வரர் ஆலயத்தில் ஒரு முறை ஒரு அரச மரத்துக்கடியில் இருந்து தவம் புரிந்து கொண்டு வந்திருந்தார். அந்த நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டதன் காரணமாக இவருக்கு உணவு கிடைக்கல. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, நல்ல பழுத்த அரச இலைகளை மட்டுமே உணவாக உட்கொண்டு தவத்தில் ஈடுபட்டுருக்கிறாரு. இப்போது இந்த நாட்டிலையும் கடுமையான பஞ்சம் இருக்குது இல்லையா, இந்த பஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மக்கள்லாம் பசியாலையும் பட்டினியாலையும் வாடினாங்க. மக்களுடைய பசியையும் பட்டினியும் பார்த்த மன்னனுக்கு ஒரு விஷயம் புலப்பட்டுச்சு. இந்த இடத்துல இந்த கோயிலில் சித்தர் ஒருவர் தவம் புரிஞ்சிட்ருக்கிறாரு, இந்த தவத்தின் காரணமாக நம்ம நாட்டில் மழை பொழியாமல் இருக்குதோ, பட்டினி வறட்சி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இந்த மன்னன் மனதில் ஏற்படுது. ஆக இந்த சித்த புருஷருடைய இந்த தவத்தை கலைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான் இந்த மன்னன். அதற்காக என்ன பண்ணுறான், ஒரு தேவதாசியை ஏற்பாடு பண்ணுறான். அந்த தேவதாசியுடைய பெயர் வள்ளி அப்படிங்கிறது தான். அந்த வள்ளி என்ற தேவதாசியும் இவருடைய தவத்தை கலைக்க ஒப்புக்கொள்கிறான். காரணம் என்னன்னா இவர் மூலமாவது தனக்கு ஏதாவது ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆக இந்த தவம் கலைப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுது. இவர் என்ன பண்ணுவார், அரச மரத்துக்கடியில் அமர்ந்துக்கிட்டு தியானம் புரிஞ்சிட்டு இருக்கும் பொழுதே அவருடைய கைகளை நீட்டி பழுத்த அரச மர இலைகள் வந்ததுன்னா அதை உணவாக உட்கொண்டு விடுவார். இப்படி தான் ஒரு முறை அவர் கைகளை நீட்டிட்டு பழுத்த அரச மர இலைகள் வந்து விழுந்ததுன்னா அதை உணவாக உட்கொள்ளலாம் அப்படின்னு கைகளை நீட்டிக்கொண்டே தவம் இருந்துட்டுருக்கிறாரு. இந்த நீட்டிய கைகளில் இந்த விலைமாது என்ன பண்ணுறான்னா ஒரு உணவை கொண்டு வந்து வச்சிடறான். இலைகளுக்காக நீட்டிய கைகளில் உணவு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த உடனேயே சித்தர் கண் விழித்து பார்க்குறாரு.
கண் விழித்து பார்த்த உடனேயே அந்த மன்னன் என்ன பண்ணுறான், இவருடைய கண் முன்னாடி நின்று அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, உங்களுடைய தவத்தை கழித்ததற்கு என்னுடைய மன்னிப்புகளை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஆனால் எங்கள் நாட்டில் பஞ்சம் பட்டினி அப்படிங்கிறது பெருமளவு பரவி கிடக்குது, மழை பொழியாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது, உங்களுடைய தவமும் இதற்கு ஒருவேளை காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தின் பேரில் தான் உங்களுடைய தவத்தை நான் கழிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய நிலைமையும் மன்னன் கூறியதை கேட்டு மன்னனுடைய நிலைமையும் மக்களுடைய நிலைமையும் கருத்தில் கொண்ட கடுவெளி சிதர் என்ன பண்ணுறாரு, சரி இனி நான் தவத்தை கைவிடுறேன் அப்படின்னு சொல்லி தவத்தை அதற்கு மேலே அவர் மேற்கொள்ளாமல் அங்கேயே இருக்கிறாரு. அங்கேருந்து சிவபெருமானுடைய கோயிலில் சிவசேவைகளை செய்து கொண்டு அங்கேயே சில காலம் தங்கியிருக்கிறாரு. சில நாட்கள்லேயே என்னாக்குது, நல்ல மழை பொழிய ஆரம்பிக்குது. மழை பொழிந்து அந்த நாடு முழுதும் நல்ல செல்வ செழிப்பாக மாறுது. இதனால் அந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்த சிவபெருமான் கோயிலில் இறைவனுக்காக ஒரு திருவிழாவை ஏற்படுத்துகிறாங்க. இந்த திருவிழா ஏற்படுத்தப்படும் பொழுது இறைவனுடைய ஊர்வலம் சென்று கொண்டிருந்தது. இந்த ஊர்வலம் செல்லும் பொழுது இவருடைய, அதாவது கடுவெளி சிதருடைய தவத்தை கலைத்த அந்த தேவதாசியாக இருக்கக்கூடிய வள்ளி என்ற பெண்ணும் இந்த ஊர்வலத்தில் நடனமாடிக்கிட்டு போயிட்டுருக்கா. இப்படி நடனமாயிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய காலில் இருந்த செலம்பு கலண்டு கீழே விழுந்துருது. செலம்பு கீழே விழுந்ததை பார்த்த உடனேயே இந்த காலில் இருந்து சிலம்பு விழுந்ததன் காரணமாக இந்த ஊர்வலத்தில் எந்த ஒரு தடையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடுவெளி சித்தர் என்ன பண்ணுறாரு, அந்த சிலம்பை எடுத்து அவருடைய கால்களில் மீண்டும் பொருத்தி விடுறாரு. இதையெல்லாம் ஊர் மக்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவருடைய எண்ணம் ரொம்ப தவறானது, இவர் மிகவும் மோசமானவர் அப்படிங்கிற வகையில் இவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே கடுவெளி சித்தருக்கு கோபம் ஏற்படுது. ஏன்னா தவ சிந்தனையில் தவத்தில் ஆழ்ந்திருந்தேன்னா இந்த ஊர் மக்களுடைய நன்மைக்காக தான் என்னுடைய தவத்தையும் கைவிட்டு சிவசேவையில் மட்டுமே ஈடுபட்டுட்டு இருக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இந்த அமைதியை புரிந்து கொள்ளாமல் இந்த மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லையே இறைவா அப்படின்னு நினச்சி இவர் இறைவனை பார்த்து ஒரு பதிகத்தை பாடுறாரு. வெல்லும் பொழுது விடுவேன் வெகுளியை, செல்லும் பொழுது செலுத்துவேன் சிந்தையை, அல்லும் பகலும் உன்னையே தொழுவேன், கல்லும் பிளந்து கடுவடியாமே அப்படின்னு பாடுறாரு. இந்த பதிகம் பாடி அடுத்த மாத்திரத்திலேயே அந்த ஆலயத்தில் இருந்த சிவலிங்கம் மூன்று பிளவுகளாக பிளந்து போனது. இப்போதான் மக்கள் எல்லாம் உணர்றாங்க, இவரை பற்றி நாம் தவறாக பேசியிருக்கிறோம் அப்படின்னு. இவருடைய எண்ணம் தவறானது கிடையாது, இவர் சுத்த ஒரு சித்தர் அப்படிங்கிறத அங்கிருந்த மக்கள் எல்லாம் உணர்ந்தாங்க. இவர் ஒரு தவ ஞானி அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. அதற்கு பிறகு மக்களின் பேரில் மக்களுக்காக அந்த நாட்டு மன்னன் சித்தரிடத்துல வந்து மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறான். சித்தன் அந்த சித்தர்கிட்ட மன்னர் மன்னிப்பு கேட்டதற்கு இணங்க சித்தரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்பவும் ஒரு பதிகத்தை பாடுறாரு. அந்த பதிகம் பாடப்பட்ட உடனேயே பிழைந்த அந்த சிவலிங்கம் ஒன்றாக மீண்டும் இணைந்து இருந்தது. இதற்கு பிறகுதான் இந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாருமே வந்து இவருடைய தவ வலிமை எத்தகையது அப்படிங்கிறத புரிந்து கொண்டார்கள். அங்கேயே சில காலம் இவர் திரும்பவும் தவ சிந்தனையில் தவத்தில் ஈடுபட்டார். அப்படி இவர் அந்த அரச மரத்துக்கடியிலிருந்து தவத்தில் ஈடுபட்டு இருந்த காலங்களில் அந்த திருத்தலத்தில் இருந்த அம்பிகை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குயில் வடிவம் எடுத்து அந்த அரச மரத்துக்கு மேலே அமர்ந்து சித்தருடைய தவ வலிமை எத்தகையது அப்படிங்கிறத அவ்வப்பொழுது இறைவன் இடத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இதனால தான் இந்த இடத்துல இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அம்பிகைக்கு, அந்த அம்பாளுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயில் மொழி நாயகி அப்படிங்கிற பெயர் விளங்கலாயிற்று அப்படின்னே சொல்லலாம். இப்படி தான் ஒரு முறை அவர் என்ன பண்ணுறாரு, கடுவெளியில் இருக்கக்கூடிய ஆகாயபுரீஸ்வரர் ஆலயத்திலையும் தவம் புரிஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த ஆகாயபுரீஸ்வரர் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து 13 கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம் அப்படின்னா திருவையாறை அடைய முடியும். திருவையாறுலேருந்து கல்லணைக்கு செல்லக்கூடிய வழியில் 4 கிலோமீட்டர் பயணம் செஞ்சோன்னா கடுவெளியை அடையலாம். இந்த கடுவெளியில் தான் ஆகாயபுரீஸ்வரர் ஆலயம் இருக்குது. இந்த ஆகாயபுரீஸ்வரர் ஆலயத்தில் இந்த கடுவெளி சித்தர் சிவசிந்தனையில் தவம் இருந்து கொண்டிருந்தார். இவருடைய தவத்தை மிச்சிய சிவபெருமான் இவருக்கு முக்தி அளிக்கணும் அப்படிங்கிற நோக்கோட இவரை காண இவருடைய கண் முன் காட்சி அளித்தார். இந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேரையும் கோயிலுக்கு உள்ளே நிறுத்திட்டு நந்தீஸ்வரர் என்ன பண்ணுறாரு, கோயிலிருந்து வெளிவந்து இவங்க இருவருக்கும் காவலாக நிற்கிறார். ஆக மற்ற சிவாலயங்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரகாரத்துக்குள்ளே தான், பிரகாரத்துக்கு முன்பு தான் நந்தீஸ்வரர் இருப்பார். ஆனால் இங்கே ஆகாயபுரீஸ்வரர் ஆலயத்தில் இங்கே இருக்கக்கூடிய நந்தீஸ்வரர் கோபுரத்துக்கு வெளியில் காவல் தெய்வமாக நின்று கொண்டிருப்பார். இதை பார்க்கும் பொழுது இவர் காவலாக நின்றார் அப்படிங்கிற ஒரு வரலாறு நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது.
இப்படி சித்தருக்கு சிவபெருமான் காட்சி அளித்ததை கேட்டு உணர்ந்த அந்நாட்டு மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சிவபெருமானுடைய மகிமையும் சித்தப்பெருமானுடைய மகிமையும் புரிந்து கொண்டதுக்கு பிறகு அங்கு சிவபெருமானுக்காக ஒரு ஆலயத்தை ஏற்படுத்துகிறான். இந்த இடத்துல இந்த சிவபெருமான் ஆகாயத்தை உணர்த்தக்கூடிய வகையில் ஐம்பூதங்களில் ஆகாயத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக இங்கே வெட்ட வழியில் இவர் காட்சி அளித்தார் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆகாய புரீஸ்வரர் அப்படிங்கிற பெயரை சூட்டினான் இந்த மன்னன். இந்த கோயிலும் எழுப்பப்பட்டது. ஆகாயம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலையை, ஒரு உயரமான பகுதியை வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறதுனால, இதை பிரதிபலிக்கக்கூடிய இறைவன் இங்கே வீற்றிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால, உயரமான கட்டிடங்கள் கட்டக்கூடியவர்கள் எல்லாம் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு அதற்கு பிறகு அந்த கட்டிட வேலையை ஆரம்பம் செய்கிறாங்க. இதனால் கட்டிட வேலையில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இனிதே நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த பகுதியில் நிலவிட்டிருக்குது. அதே போல் இந்த ஆகாய புரீஸ்வரர் ஆலயம் 2500 வருட பழமை மிகுந்த ஒரு ஆலயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆலயத்தில் சில காலங்கள் தவம் புரிந்துவிட்டு அதற்கு பிறகு கடுவழி சித்தர் ஜீவசமாதி அடைந்தது. காஞ்சியம்பதியில் ஜீவசமாதி அடைஞ்சார். காஞ்சியம்பதியில் இன்றைக்கும் அவருடைய ஜீவசமாதி வெட்ட வெளியிலேயே காட்சியளிக்குது. இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பள்ளிவாசலுக்கு பின்பு இந்த பின்புறத்தில் இந்த வெட்ட வெளியில் கடுவழி சித்தருடைய ஜீவசமாதி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இவருடைய இந்த ஜீவசமாதி குறித்து போகர் அவருடைய ஜனன சாகரத்தில் 309வது நூலில் ஒரு பாடலை இயற்றியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான் என்ன கடுவழி சித்தர் தானும் வளமான காஞ்சியம்பதியிலாச்சே அப்படின்னு பாடுறாரு. இதன் மூலமாக இவர் காஞ்சியம்பதியில் தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். பொதுவாக கடுவெளி அப்படிங்கிறது வெட்ட வெளியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். வெட்ட வெளி அப்படிங்கிறது சூரிய பகவானை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக சூரிய பகவானுடைய கெட்ட பலன்கள் இருந்தது அப்படின்னாலும், சூரிய பகவானுடைய தோஷங்கள் இருந்தது அப்படின்னாலும், பித்ரு தோஷம் யாருக்காவது இருந்தது அப்படின்னாலும், இந்த ஆகாய புரீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து இங்கிருக்கக்கூடிய கடுவழி சித்தரையும் சிவபெருமானையும் வணங்கி சென்றார்கள் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தோஷம் நீங்கி நல்ல வாழ்வை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக பெரும் நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம். இத்தகைய சிறப்புமிக்க கடுவழி சித்தர் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிந்து கொண்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டுமல்லாது, புண்ணிய பொருட்களாக இருக்கக்கூடிய ருத்ராட்ச மணிகள், ருத்ராட்ச மாலைகள், கருங்காலி மாலைகள், ஸ்படிக மாலைகள், கருங்காலியால் செய்யப்பட்ட வேல், கருங்காலியால் செய்யப்பட்ட சூலம், கருங்காலியால் செய்யப்பட்ட சிலைகள், தாமரமணி மாலை, மஞ்சள் மாலை, சந்தன மாலை, சங்கு, சாலக்கிராமக்கல், சோழி, ஆகாய கருடன் கிழங்கு, திருவோடு, ரசமணி போன்ற புண்ணியவர்கள்லாம் எனக்கு வேணும், ஆனால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளுடைய வெப்சைட்டான aadisiddhayogi.com என்ற வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளுடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இறைவனுடைய முழு பரிபூரண அருளும் கிடைக்க வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாயே.